அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கார சட்னியும் தோசையும் ஊத்த போறேன். இன்னைக்கு காலையில இது வந்து நாலு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றி. சின்ன வெங்காயம் இருக்குன்னா, அப்புறம் ரெண்டு தக்காளி, உளுந்து போட மறந்து போச்சு, இப்போ உளுந்து போட்டேன். ஒரு மூணு ஸ்பூன் இந்த கிண்ணத்துக்கு இருக்கணும் உளுந்து. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல் உளுந்த வறுக்கலாம், சிகப்பா வறுக்கலாம். உளுந்து சவுந்தடுத்து பாருங்க, உளுந்து சவுந்து வெங்காயத்தில் நம்ம சமையலாம். இல்லைன்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். தக்காளி ரெண்டு தக்காளி போட்டேன், ஒரு பத்து பல்லு பூண்டு. நல்லா வதக்கிடலாம். நல்ல வாசனை வந்துச்சு உளுந்து வாசனை. வெங்காயம் தக்காளி வதக்கினதுலாம் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ போடுறோம். இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் போடுறேன். இஞ்சி இல்லை வீட்டில், அதனால் இஞ்சி பூண்டு அரைச்சது இருக்கு, அது ஒரு ஸ்பூன் போடுறேன். சட்டைக்கு இஞ்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு, கார சட்னி அரைக்காச்சு. ஆறுனோன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் தோசை ஊற்றலாம். மல்லி இலை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறேன், எப்படின்னு பாருங்கள். ஒரு பத்து மிளகு போடுறேன். இந்த மல்லி இலை அலசி வச்சதை போடுறேன். இது மிக்ஸியில் அரைச்சிட்டு வரேன். நல்லா நைஸாக அரைச்சி இட்லி மாவில் தோசை மாவை ரெண்டு எதா ஒன்றில் கலக்கி தோசை விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பாருங்க, மல்லியும் மிளகும் போட்டு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு மருத்துவ குணம் உள்ள தனி மல்லி இலை தான். மிளகு வேற போட்டிருக்கோம். இப்போ மெல்லிசாக தோசை ஊற்றலாம். மாவில் கரைச்சி வச்சு மல்லி தோசை ரெடி ஆச்சு பாருங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா கலர் கலராக இருந்தால் நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு தேங்காய் தோசை செய்ய போகிறேன். மெல்லிசா ஊற்றிட்டு தேங்காய் பூ போட்டுக்கிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். அட தேங்காய் பூ அவ்வளோ வெளியே வந்துடும். எண்ணெய் ஊற்றிடலாம் மேலே. செவந்த ஒன்று திருப்பி போட்டுக்கலாம். தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்ல சோப்பாயிடுச்சு. பாருங்க, ஒரு முட்டை தோசை ஊற்றிருக்கேன். ஒரு முட்டை உப்பு போடுறேன், பெப்பர் போடலாம். எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்ற முன்னாடியே தோசை அப்படியே இளம்பி வருது பாருங்க. இப்படியே கரைச்சி விட்டுறலாம். இதை முருவட்டோம். முருவனொன்னு திருப்பி விட்டுடலாம். இப்படி தள்ளி தள்ளி விடுங்க. சில பேருக்கு அப்படியே வேகாமே வேணா அப்படியே சாப்பிடலாம்.
அது திருப்பி போடுறேன். நல்லா வேகட்டும். முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மூணு விதமான தோசை ஊற்றிருக்கேன். இன்னும் நிறைய தோசை விதமாக ஊற்றலாம், அடுத்த தடவை ஊற்றுறேன். பாருங்க, மூணு விதமான தோசை ஊற்றிருக்கேன். மல்லித்தலை மிளகாய் அரைச்சி தோசை மாவில் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து முட்டை தோசை, இது வந்து தேங்காய் பூ வச்ச தோசை, கார சட்னி. எத்தில் மீன் வறுவல் செய்ய போகிறேன், எப்படின்னு பாருங்க. ஒரு டேஸ்டியான எத்தில் மீன் வறுவல். இது ரொம்ப சிம்பிளான மசாலா தான். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி மீனை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய நெத்திலி பாருங்கள். இது வறுத்தா நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே குழம்பு வச்சு போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள். தேவையானாலும் தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மூணே மூணு ஐட்டம் தான் இதுக்கு, வேறு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணுங்க. உப்பு தூள் உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கணுங்க. இந்த மூணு ஐட்டமே போதும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா நல்லா கிளறி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம். மீன் மசாலா போட்டு விரவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம வறுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போ எடுக்க போகிறோம். நெத்திலி மீன் ரெடி. நெத்திலி மீன் வறுவல் பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.